இல்லை நான் அதான் நான் உண்மையிலேயே நன்றி உரை தான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா இப்போ எனக்கும் சேர்த்து பாலாஜி பேசிட்டாரு. என்னென்னா இப்போ நாம் வழக்கமாக நம்ம நிறைய தமிழ்லேயோ தமிழில் சில நல்ல படங்கள் வந்துச்சுன்னா உடனே வந்து அந்த படத்தை பற்றி பேசணும். இல்லைனா இப்போ இல்லை குறைஞ்சபட்சம் யார் கூட்டம் நடத்துகிறாங்களோ அவங்ககிட்டயே சொல்லணும், ஏன்பா இந்த படத்துக்கு ஒரு கூட்டம் நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ராக்கெட்ரி வந்துருச்சு, 4 வாரம் போயிடுச்சு, 1 மாதம் போயிடுச்சு, 2 மாதம் போயிடுச்சு, என்னப்பா அப்படின்னு இருக்கும்போது எனக்கு உண்மையிலே கார்த்திக் ஃபோன் பண்ணோடனே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. உடனே நான் வழக்கமாக கார்த்திக் வந்து ஃபோன் பண்ணும்போது சார் நீங்கள் வரீங்களான்னு முதல்ல கேட்பார், அப்புறம் யாரையாவது ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு. நான் அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே நான் வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் மணிஷாட்ட பேசிட்டேன், முரளிட்ட பேசிட்டேன், பாலாஜி பேசிட்டேன். நான் பேசி 2 நாள் நான் வந்து கார்த்திக்கும் உடனே ஃபோன் பண்ணேன். கார்த்திக் ஆனால் ஒரு 3 நாளில் பிஸி ஆகிட்டார். அதுக்கப்புறம் நம்ம அரேஞ்ச் பண்ண என்னென்னா இப்போ பாலு மகேந்திரா சார் சொன்ன ஒரு ஃபிலிம் அப்ரிசியேஷன் அப்படின்னா என்ன, எனக்கு வந்து இந்த கூட்டம் வந்து ரொம்ப நிறைவாக இருக்கும், ரொம்ப நெகிழ்ச்சியாக ஃபீல் ஆகும். எனக்கு தெரிஞ்சு திரைக்களமில் நான் கலந்துக்கிட்ட கூட்டங்கள் இவ்வளோ நிறைவாக, எனக்கு நான் பேசின கூட்டத்தையும் சேர்த்தே சொல்கிறேன், எனக்கு இவ்வளோ நிறைவாக ஃபீல் ஆனதே கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட 6 மணிக்கு அறிவித்த கூட்டம் வந்து 6:30க்கெலாம் ஆரம்பித்து 8:30 தாண்டி போகிறதுங்கிறதும் இவ்வளோ கேள்விகள் வர்றதும் அது அற்புதமாக இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உண்மையிலேயே வந்து அனுபவிக்கணும்னு தான் நினச்சேன் நான் பேசுகிறத தாண்டி. இப்போ என்ன என்ன அப்படின்னா இப்போ அவங்க மீனா பேச ஆரம்பித்ததில் இருந்து நான் சொல்கிறேன், அதாவது அப்ரிசியேஷன்னா இட்ஸ் நாட், அதாவது ஒரு படம் அவங்க நல்லா நடித்தார், இந்த காஸ்டியூம் எல்லாம் வந்து இது 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 அப்படிலாம் ஒன்றுமே வரல பாருங்கள். 3 மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கோம், அதாவது இந்த இந்த சார் அந்த லொக்கேஷன் சூப்பராக இருக்குது, இந்த 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 இவங்க வந்து அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படிலாம் இல்லை. ஆனால் பேச தொடங்கினதுலேருந்து பார்வைகள் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு மீனா சொன்ன இடத்துலேயே நான் வந்து ஒரு அட்டகாசமான ஒரு அந்த அவதானிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னென்னா அவன் கேட்குற கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, அதுதான் நம்பி நாராயணன் என்ன எப்படி இருந்தாலும் எமோஷனலாக இருக்கும்போது கூட இவருக்கு எப்படி கச்சிதமாக வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு மனுஷன் வந்து திங்கிங்லேயே மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருந்தவன் தான் நம்பினாரன். ஒரு ஒரு சயின்டிஸ்ட்டுங்கிறத நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா வெறுமனை அவருக்கு எமோஷனில் கனெக்டே ஆகலை, அதனால தான் உன்னிங்கிற ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியது. நீங்கள் எமோஷனில் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த மிஷன் ஃபெயிலாக இருக்கும், உன்னி உன்னிக்கு வந்து ஒரு பையனோட சடலத்தை கூட சந்திக்க வாய்ப்பு இல்லைன்னு உன்னிக்கே தெரிஞ்சாலும் ஒரு தகப்பனின் மனம் அது இது அப்படி இப்படின்னு அங்கே நம்ம கண்ணீரை கூட ஊத்துருக்கலாம். ஆனால் திங்கிங்கில் மட்டுமே இருக்கிற ஒரு ஆள், எமோஷன் கூட எந்த விதமான கனெக்ஷனுமே கிடையாது. அப்போ அந்த அவர் வந்து கடைசியில் இன்டர்வியூவில் வந்து நம்பி நாராயணன் சார் அழுற ஷார்ட்டை பார்த்து நானே மறந்துட்டேன், எப்படா இது நடந்தது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அது ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அந்த அப்ரிஷியேஷன். அடுத்து முரளி பேசுவோம். இப்போ முரளி வந்து படம் ரிலீஸ் ஆன அப்புறம் படம் பார்த்துட்டு என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் பேசியிருப்பார். அப்போ 1 மணி நேரம் பேசிட்டாரு. உண்மையிலே சொல்லணும்னா நான் முரளி பார்த்த அளவுக்கு நானே பார்க்கல, நான் வந்து ப்ரிவியூவில் பார்த்தோம், நாங்கள் வேறு வேறு சூழலில் பார்த்தோம் அந்த இது ப்ரீமியரே அப்படி இப்படி நடந்தது. எனக்கு முரளி பேசினோடனே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது இப்போ நான் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு படத்தை ஒரு ப்ராப்பரான ஒரு அப்ரிசியேஷன். அப்போ முரளியோ மணிஷாரோ சொல்கிற அந்த விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு கண்ட்ரோல்டு ஃபிலிமிங், வாட் இஸ் த கண்ட்ரோல், அதுதான் மேட்டர். இல்லை பாலாஜி பேசும்போதும் இல்லை எல்லா இடத்துலையும் வெளிப்படுற விஷயம் என்ன அப்படின்னா இந்த கண்ட்ரோலுங்கிறது என்ன. இப்போ மாதவன் நான் தான் ப்ரொடியூசரு, நான் தான் டைரக்டரு, நான் தான் ஹீரோ, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஸ்கோப் இருக்குதுல்ல ஒரு, அதாவது நீங்கள் பொதுவாக அதை ஜென்ரலாக அதை அப்படி பண்ணிங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இது எல்லாத்தையும் பண்ணுற ஆள் வந்து நம்பி நாராயணன் தான் கரெக்டாக நான் ப்ரெசன்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு முடிவு இருக்குல்ல, ஒரு கான்ஷியஸான முடிவு அதில் நிற்கிறது. சரி நிற்கிறதுனா என்ன, இந்த படம் என்ன நேற்று தொடங்கி 6 மாதத்தில் ரிலீஸ் ஆகிச்சா அப்படி கிடையாது, 6 வருஷமாக நிற்கிறது. நான் ஏன் பாலாஜி பேசணும்னு விரும்பினேன் அப்படின்னா ஒரு 4 வருஷமாக அந்த ப்ராஜெக்டில் வந்து முழுசாக இருந்தார், நான் அதனால் நான் உண்மையில ரசித்து பார்த்துட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா. அதுதான் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நாங்கள் அந்த மாதிரி படங்கள் இருக்குது, இப்போ நாங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்துருக்கோம். இப்போ என்னென்னா ஏன் ஒருத்தர் வந்து இப்போ ஒரு அசுனாட்ரு அவர் ஆக்சுவலாக மாதவனுக்கு வந்து கதை சொல்ல போனார் டைரக்ட் பண்ணுறதுக்காக. இப்போ அங்கே போயிட்டு ஒரு படத்தில் நீங்கள் திரும்ப போய் அசுனாட்ரை ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, அதுவும் 4 வருஷம். அப்போ அது என்ன அது, அப்போ அதுக்கு என்ன அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதனால தான் நான் பாலாஜி பேசணும்னு நான் ரொம்பவே விருப்பப்பட்டேன். நம்ம நிறைய பேசியிருக்கோம் அதனால். அப்போ இதில் இருந்து அடுத்து இப்போ முரளி பேசும்போது அந்த கண்ட்ரோல் ஃபிலிம் மேக்கிங்கில் சொல்லும்போது இப்போ அகைன் இப்போ பாலாஜியோட ஆதங்கம் எனக்கு புரியுது. இந்த படத்துக்கு வேறு ஒரு டேரக்டர் இருந்திருந்தால்
இந்த படம் இப்படி வந்திருக்காதுங்கிறதும் ஒரு சிக்கல். இப்போ அங்கே தான் மாதவன் வந்து இந்த ரெட்டை குதிரை சவாரியை பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுது. அப்போ மாதவன் டைரக்டரானா, அப்போ அவர் வந்து என்னால் அவராக இருப்பாருங்க, அவரே கன்சீவ் பண்ணுறாரு, ரைட்டராகவும் இருக்கணும் டைரக்டராகவும் இருக்கணும், அப்போ தான் இந்த நம்பி நாராயணன் இந்த நம்பி நாராயணாக வர முடியுங்கிறது தான் இப்போ எனக்கு நான் ஒரு இந்த கூட்டத்தில் வந்து நான் அசஸ் பண்ணியிருக்கிற ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ உண்மையிலே அதாவது முரளி எனக்கு அதாவது பல இடங்கள் இந்த படத்தில் வந்து ரொம்ப நுட்பமாக சில விஷயங்கள் வந்து முரளி என்கிட்ட ஃபோனில் சொன்னாப்புல. அதான் அகேன் ஒரு மைக் பர்சனாக இல்லாததுனால அவர் இப்போ நம்மக்கிட்ட பேசும்போது வேறு ஒரு ஃப்ளோவில் இருப்போம் இல்லையா. ஆமாம். ஸோ ஆனாலுமே முரளி வந்து சொன்ன வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டார், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. அப்போ இங்கே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வருது, ஒரு கேரக்டர்னு வச்சுப்போமே ஒரு நம்பி நாராயணன், இப்போ இவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எடுத்து வைக்கிறாங்க, திங்கிங்கில் இருக்கிறாரு, இப்போ எமோஷனோட கனெக்ட் ஆகலை. இது எனக்கு தெரிஞ்சு படம் பார்க்குற வியூவர்ஸ் வந்து இதை ரிசீவ் பண்ணாங்களா அப்படின்னா அப்படி நடக்காது. இப்போ ஒரு ஃபிலிம் அப்ரிசியேஷன் இப்படி ஒரு கூட்டம் நடக்கும்போது தான் இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வெளிப்படுது. எனக்கு அங்கேயே வந்து டமால் நிச்சு சூப்பர்ரா செம்மையாக ஆரம்பிக்குது அப்படின்னு அப்புறம் முரளி சொல்கிறாரு. இப்போ இந்த கதைக்குள்ள இப்போ நீங்கள் என்ன உங்களோட கைகளை நீங்கள் இப்படி விரிக்கலாம், ஆனால் இப்படி தான் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களை யாருமே கேட்க போகிறதில்லை, நீ கையை விரிக்கலாம் ஆடலாம் பாடலாம்னு இருக்கிற இடத்துல ஒருத்த வந்து கம்போஸ்டாக இருக்கிறான்னா இட் இஸ் அ கான்சியஸ் டெசிஷன், அதுதான் ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வருது. அடுத்து மணி சார் பேசினப்போ நான் அதிர்ந்துட்டேன், ஏன்னா சத்தியமாக நான் அப்படி பார்த்ததே இல்லை. இப்போ பாலாஜிக்குமே அது பெரிய சர்ப்ரைஸு, ஒருவேளை இப்படி பார்த்துருந்தா இந்த படம் என்ன வந்திருக்கோம் இல்லை. எனக்கு இன்றைக்கி இந்த அனுபவம் வந்து எனக்கு உடம்பு முழுக்க எமோஷனலாக இருக்குது. என்னென்னா இந்த பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு இன்றைக்கி ரொம்ப முக்கியன்ற நான் பண்ணுற படங்களில் இது வரப்போகுது. எனக்கு அதனால தான் நான் மணி சார் வந்து பேசணும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அப்போ ஆம்பளை பொம்பளை விஷயத்துக்குள்ளே உனக்கு வந்து கரெக்டான புரிதல் இல்லைன்னா மட்டித்தனமான ஒரு அரசியல் பார்வை தான் இருக்குங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இல்லை. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது அதை நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப, அதாவது இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே மண்டையில் ஏதோ ஒன்று திறக்க போகுது, எனக்கு திறந்துருக்கு, நான் அதுலேருந்து பேசுகிறேன். இது இப்படி எனக்கு அதான் அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா இப்போ நான் உண்மையாக சொல்லணும்னா நம்ம நாராயணன் சார் இது வரைக்கும் நேரில் பார்த்ததே கிடையாது, ஃபோனில் பேசினதே கிடையாது, ஆக்சுவலாக எனக்கு தோணுனதே கிடையாது. ஏன் அப்படின்னா நான் அவரோட ஆன்மாவை சந்திச்சிருக்கேன்னு நான் நம்புகிறேன். அந்த இடத்துல எனக்கு அந்த இடத்துல ஒரு மாதிரி அது அப்படியே போகுது, அப்படியே போட்டோம் அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ மணி சார் சொல்கிறார் இல்லையா, அதாவது இப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ் எப்படி வருது, இப்போ இவர் எழுதுறாரு பேசுகிறாரு வாழ்ந்தார் படம் பண்ணார் அது இது இதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த இப்போ பல பேருக்கு சில பேருக்கு புதுசாக இருக்கும். இப்போ முரளி வந்து படம் கிராஃப்டாக முரளி வந்து ரசிக பாருன்னு எனக்கு கொஞ்சம் மக்குன்னு ஐயோ அப்பா ஏன்னா முரளி பற்றின முதல்ல அதை சொல்லணும், ஏ ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டு பாலுமந்திரா சார் அசிஸ்டண்ட்டு ரெண்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி பல இன்டர்நேஷ்னல் விருதுகளை வின் பண்ணாள், கிட்டத்தட்ட என்னை விட நானே முரளி அண்ணாந்து பார்க்குறாள். அதனால் எனக்கு ரசிக்கணும்னா எனக்கு கொஞ்சம் தர்க்காயிடுச்சு ஆக்சுவலாக. அப்போ இப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வருதுல்ல அகேன், இப்போ முரளி பேசும்போது படம் படத்துக்குள்ளே இருக்குது, ஒரு கிராஃப்டாக எல்லாத்தையுமே தொட்டு தொட்டு போய் கேஸ்டிங்லேருந்து எவ்வளோ கவனமான அதெல்லாம் ரொம்ப நுட்பமான ஒரு பார்வையாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா உண்மைதான் நீங்கள் வந்து ஏமா இந்த படத்தில் இப்போ நீங்கள் கேஸ்டிங்க்கு நம்ம வந்து இந்த அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவர் எப்படி இருக்கணும் ஃபேர் மேல் 25 to 30 இயர்ஸ்னா அந்த ஃபேருங்கிற காம்ப்ளெக்ஷனில் எவன் வந்தாலுமே அவனை கொண்டு போய் கேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த படத்தில் அப்படி நடக்கலை. ஒரு ஃப்ரெஞ்சு பெண் ஃப்ரெஞ்சு பெண்ணாக இருந்தால் அவளோட மூக்கு ஃப்ரெஞ்சு மூக்கு, ஒரு ரஷ்யன் ஆள் வந்து ரஷ்யன் ஆளாக இருந்தால் அவன் வாய் ரஷ்யன் வாய், அதுதான் முரளி சொல்ல வர்ற விஷயம், அதுதான் டைரக்ஷன், அதுதான் ஒரு முதல் பட இயக்குனர்கிட்ட இருந்து நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். அந்த கண்ட்ரோல் அந்த கவனம் அதுதான் முரளி மீன் பண்ணுறது. அப்போ நம்ம இந்த இப்போ நான் இந்த கவனத்தில் இந்த படத்தை இன்னொரு பார்க்கணும்னு நான் விருப்பப்படுறேன் ஆக்சுவலாக, அதுதான் நான் சொல்ல வரேன். என்னென்னா இப்போ நம்ம ஒர்க் பண்ண படத்தை பற்றி நம்மளால் பேசவே முடியாது, எனக்கு அப்படி ஒன்று இருக்குது என்ன நாமளே என்னத்தை பேசுறது அப்படின்னு. ஆனால் இப்போ பேசணும்ல இந்த படம் இப்படி பேச பண்ணு நான் விரும்பினேன், அது நடந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால தான் நான் அருண்கிட்ட வந்து நன்றி உரையை பிடிங்க நான் சொல்கிறேன், இது நன்றி உரை ஆக்சுவலாக. அதுவும் மணி சார் பேசணும், முரளி பேசணும், பாலாஜி பேசணும், நான் கேட்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். பர்டிகுலராக இந்த பெர்ஸ்பெக்டிவ் நான் அதை பற்றி மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த ஆம்பளை பொம்பளை விஷயத்தில்
அதை தாண்டாதவன் ஒரு மட்டித்தனமான அரசியல். ஏன்னா அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. இந்தியாவிலேருந்து அரசியல் படம் வரலங்கிறதா உண்மை. ஏன் பதேர் பாஞ்சாலி அரசியல் படம் அப்படின்னு சொல்கிறது வந்து மேபி எனக்கு எட்டுது. இன்னுமே எனக்கு அதுக்குள்ளே போகணும்னு தான் தோணுது. ஆனால் அந்த 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 ஸ்டேட்மெண்ட்டாக மணிசார் மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா அரசியல்வாதி கேரக்டர் வர்ற படங்களெல்லாம் அரசியல் படங்கள் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம், அது கிடையாது. அப்படி இல்லை இல்லையா, இந்த படத்தில் அரசியல்வாதி இருக்கார், அதனால் அது அரசியல் பண்ணலாம் கிடையாது, அப்படி கிடையாது. அப்போ இந்த பார்வை ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அப்போ நீங்கள் என்னடா இப்போ சில பேருக்கு மேபி அதுக்காக நான் இதை வந்து சொல்கிறேன், என்னென்னா ராக்கெட்ரின்னு ஒரு படம், இப்போ மீனா வந்து ராக்கெட்ரி பற்றி பேசுகிறாங்க, முரளி வந்து ராக்கெட்ரி பற்றி பேசுகிறாங்க, இதை நம்மளால் அசஸ் பண்ண முடியுது. மணி சார் என்ன பேசினார் அப்படின்னா, உண்மையாக சொல்லுவோம் முரளியும் ஒத்துப்பார் நானும் ஒத்துப்பேன், மணி சார் தான் ராக்கெட்ரி பற்றி பேசினார் ஆக்சுவலாக. அதுதான் முக்கியம். அதாவது ஒரு படம் நமக்குள்ளே எதை கிளர்ந்தரை செய்துங்கிறதான் முக்கியம், எனக்குள்ளே எதை எந்தெந்த கதவை திறக்குதுங்கிறதான் முக்கியம். இன்றைக்கி மணி சார் திறந்து வச்ச கதவு ரொம்ப முக்கியமானது. எனக்கு இந்த வீடியோவை பார்க்க போகிற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் இந்த பர்ஸ்பெக்டிவ். இப்போ பாலுமேந்திரா சார் மேடதோரம் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஃபிலிம் அப்ரிசியேஷன். நான் இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான ஒரு ஃபிலிம் அப்ரிசியேஷனில் நான் அதை விட்னஸ் பண்ணேன். நான் வந்து உண்மையிலே மனப்பூர்வமாக நான் வந்து இது வரைக்கும் அறுநூறு ஜாதிக்கு நான் நன்றிலாம் சொல்லதில்லை, நான் வந்து மனப்பூர்வமாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அதாவது ஒரு 100 கூட்டத்தில் இப்படி ஒன்று நிகழ்ந்துருச்சுல, இதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாங்கிறது தான். ஏதோ ஒரு தருணம் தான், ஒரு தருணம் வந்து நம்மளை வந்து அசைச்சிரும்ல, அந்த தருணத்துக்காக நீங்கள் எதை வேணாலும் கடந்து வரலாம், எவ்வளோ பேச்சுகள் வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு இந்த அனுபவம் வந்து அப்படி தான் எனக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக இந்த படத்தில் இப்போ மணி சார் வந்து இப்போ சொன்னார் இல்லையா, இந்த படத்தோட நீங்கள் வந்து எனக்கு வந்து நான் முதல்ல வந்து ராக்கெட்ரி, ஆமாம் ராக்கெட்ரி ஒரு பெரிய படம், அதெல்லாம் தெரியும், 6 லாங்குவேஜ் படம், யோசிச்சு பாருங்கள். இப்போ மாதவன் இருக்கார், மொதல் நம்ம மும்பைக்கெலாம் போய் ஒரு படம் ஒர்க் பண்ணுறோம், அந்த கல்ச்சரு அது இதுன்னு நான் ஒரு 5 நிமிஷம் முடிச்சுறேன். ஸோ ரொம்ப ஆப்போசிட்டான ஒரு கல்ச்சர். ஏன்னா நான் முதல் அந்த ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லணும், நமக்கு வந்து உண்மையிலே சொல்லணும்னா ஒரு எந்த நம்பிக்கையில் நான் மும்பைக்கு போகிறேன்னா பாலாஜி நான் பார்த்தே கிடையாது, ஆனால் பாலாஜி தமிழ் பேசுகிறாருப்பா அந்த நம்பிக்கையில் நான் மும்பைக்கே போகிறேன். என்ன நான் மும்பையில் போய் தான் நான் பாலாஜியை சந்திக்கிறேன். நான் இப்போ முதல் நாள் ஆஃபீஸில் போய் உட்காந்துருக்கோம், பக்கா கார்பரேட் ஆஃபீஸு. நம்ம இங்கே ஆஃபீஸில் போனீங்கன்னா இப்போ நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனே, சார் வணக்கம் சார், டீ சாப்பிட்றீங்களா, அது சாப்பிட்றீங்களா, இது இது அப்படி இப்படி ஒரே பில்டப்பாக இருக்கும். நம்ம இந்த பில்டப்லாம் பார்த்து வளர்ந்த ஆட்கள். அங்கே போனால் இதில் எதிராக எந்த கதவை திறந்தடா இந்த ஆஃபீஸ்க்குள்ளே போனாலே எனக்கு அட்மிஷன் அவ்வளோ குழப்பத்தில் இருக்கிறேன். ஏன்னா கேபின் கேபினாக இருக்குது இப்படியான ஒரு செட்டப்பு. அப்புறம் வராரு, அப்புறம் பார்த்தா நம்ம மட்டும்தான் மாதவன் சார் சார்ன்றோம், எல்லாம் மேடி மேடின்றாங்க. மேடின்னு கூப்பிடலாமா இல்லை சாருன்னு கூப்பிடலாமா? இன்றைக்கி வரைக்கும் அவர் வந்து என்ன பிரதரும் பாரு, நான் சாருன்னு தான் சொல்லுவேன். இன்றைக்குமே நான் வந்து தாண்டிலாம் வரல. இன்னைக்கு காலையில் கூட அந்த கூட்டத்தை பற்றி நான் அவர்கிட்ட திரும்ப ஐ மீன் சொல்லிட்டேன். அவர் வந்து என்ஜாய் பிரதர், நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஆக்டரே அதுதான் பாலாஜி சொன்னார், அதாவது எல்லாத்தையுமே எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆள், ஆனால் என்ன பண்ணுங்கிறத அவர் தான் முடிவு பண்ணுவார். அதில் அந்த கவனம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா யாரோ ஏதோ ஒன்று சொல்லி குழப்பி விட்டு போனவே நம்ம அங்கே குழம்பு இங்கே ஒரு இவன் சாம்பார் வைக்கிறவன் கடைசியில் சட்னி வச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி தான் நம்ம வந்து பல படங்கள் வந்து சேர்ந்துருக்கு. அப்போ அவனுமே மறந்துடுவான், ஆனால் எதை வைக்க தொடங்கினேங்கிறது தான் குழப்பம். ஆனால் நான் வந்து மணிசாட்டை சொன்ன விஷயங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா, நான் மாதவன் வந்து மாதவன் சார் சரி ஓகே இப்போ பழம் சரி ஓகே மாதவன் சார் என்னென்னா நான் உண்மையை ரசித்தேன். ஒரு ஃபஸ்ட் டைம் நான் நிறைய ஃபஸ்ட் டைம் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட பெரும்பாலும் நான் ஒர்க் பண்ண எல்லாருமே ஃபஸ்ட் டைம் டேரக்டர்ஸ், எல்லாருமே ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது, இன்க்ளூடிங் இவர். இவர்கிட்ட என்ன அப்படின்னா, அதாவது 6 லாங்குவேஜ் படம், 3 லாங்குவேஜ் வந்து டேரெக்டாக ஷூட் பண்ணுறாங்க, இங்கிலீஷு ஹிந்தி தமிழ் மூணுக்குமே டைலாக்ஸ் எழுதுகிறோம். ஒர்க்கு எப்படி நடக்கும்னா, இப்போ நீங்கள் இப்போ நான் உட்கார்ந்துருக்கேன், நீங்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் நான் பேசுகிறத எல்லோரும் கேட்டுட்ருக்கீங்களே, அவரோட ஆஃபீஸ் எப்படி இருக்கும்னா எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, அவர் ஒரு ஆள் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்பார், ஆனால் எங்கேயுமே எதுவுமே மிஸ் ஆகாது, அதுதான் மேட்ரு. இப்போ எனக்கு பாலாஜிக்கெலாம் பல சமயங்களில்
சரி இந்த மாதிரி இப்போ அந்த ரோலில் தானே பேசிகிட்டு இருக்காரு, நம்மக்கிட்ட வர லேட் ஆகும் எப்படின்னா ஆனந்த் அப்படிம்பாரு. என்னடா இப்படி இப்படி நான் வந்து பல தமிழ் பதறி பதறி ஒர்க் பண்ணல. உண்மையிலே வந்து நான் ஒர்க் பண்ண படங்களே ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ராக்கெட் ஆக்சுவலி. பட் அகேன் ஒரு விதத்தில் இப்போ பாலாஜி சொல்லும்போது எனக்கு அதுக்கே ஒரு க்ளோசர் கிடைச்சது. அதாவது இந்த ஸ்கேம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு பாலாஜி சொன்னால் அந்த பாஸ்வேர்டு ரொம்ப முக்கியமான. அதாவது அகெயின் அந்த பாஸ்வேர்டு ஏன்னா நம்பினாராயணே ஆடி போயிருக்கா டேய், நான் இப்போ நீ வந்து கரெக்டாக அதுக்கு பதில் சொல்ல சத்தியமாக இங்கே கொலை வளர்ந்துருக்கும்ல. ஏன்னா ஒருத்தர் எவ்வளோ பெரிய வழியில் இருக்கிறான் ஒரு மனுஷன் என்ன, ஆனால் உங்களுக்கு இந்த வழி தேவைதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நானே பாலாஜி என்ன எப்படி சொல்றீங்க அப்படின்னு நான் பார்த்தா அவர் அதான் அதான் விஷயம். அதாவது இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ பாலாஜி சொன்னார் இல்லையா அதுவும் முக்கியம்தான். இங்கே நிறைய நம்பி நாராயணா இருக்கலாம், ஆனால் எந்த நம்பி நாராயணா வந்து நான் தாண்டா அந்த நம்பி நாராயணா எனக்கு தாண்டா இது நடந்தது எனக்கு நடக்கிற மாதிரி தாண்டா உங்களுக்கு எல்லாருக்கும் நடக்குது. உங்க எல்லாத்துக்கும் நான் பேசுகிறது வந்து எனக்கு முக்கியமானதான், அதே நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் முக்கியமானதுன்னு எந்த நம்பி நாராயணனை சொல்ல முடியும் அப்படின்னு அந்த நம்பர் நம்பி அந்த நம்பி நாராயணனுக்கு தெரியணும்ல, அதுதான் மேட்ரு. அப்போ இங்கே நானும் ஒரு நம்பி நாராயணன் தான் அப்படி பார்த்தா, ஆனால் நான் பேசலைல்ல இப்போ பேசுனா அங்கே பஞ்சாயத்து ஆகிடுது. அதுதான் அதே தான் அவருக்கு என்ன நடக்குமோ அதான் நமக்கு நடக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு பர்ஸ்பெக்டிவ். இப்போ அவருக்கு வந்து அது ஒரு கத்தாசிஸ் கொடுத்துருக்கு, அதனால தான் அவர் போய் கட்டி பிடிச்சாரு ஏன்னா கழுத்து பிடிச்ச வெளியே இருந்தது இல்லையா. நீங்கள் அந்தந்த கேள்வி ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறேன், அந்த டைரெக்டாக இருக்கிறது அந்த பர்ஸ்பெக்டிவ். நீங்கள் நான் திரும்ப அதான் சொல்கிறேன் அந்த பர்ஸ்பெக்டிவ். ஏன்னா எனக்குள்ள ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா நான் ஒன்றுமே சொல்ல முடியாது. அதே மாதிரி மீனா சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்தர் வந்து யார் வந்து ஒரு விஷயத்தை மிகச்சரியாக புரிஞ்சுருக்காங்களோ அவங்களால தான் அதை எளிமையாக எடுத்துகிட்டு வந்து வைக்க முடியும். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தா ராக்கெட் சயின்ஸுங்கிறது நான் முதல்ல வந்து ராக்கெட்ரின்னு சொன்னவொடனே நான் கூகுளில் ராக்கெட்ரினா என்ன மீனிங்னா பார்த்தேன். ஏன்னா நான் உண்மையிலே சொன்னால் நான் பப்பட்ரி தான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் ராக்கெட்ரின்னு ஒன்று கேள்விப்பட்டதே இல்லை. நான் சத்தியமாக சொல்கிறேன் ராக்கெட்ரினா என்ன மீனிங் தான் பார்த்தேன். அப்போ நான் தான் அந்த படத்தை எழுதியிருக்கேன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆனால் அந்த படம் கம்யூனிகேட் ஆகிடுச்சுல்ல. இப்போ முரளி சொன்னார் அவரோட பையன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த படத்தை. அப்போ அவர் கேட்டிருக்காரு என்னடா இங்கிலீஷ் டைலாக்ஸ் இருக்குது அது இருக்குது உனக்கு புரியுதா அப்படின்னா, அந்த காட்சி எதுக்கு வைக்கப்பட்டதோ அதை எதை கம்யூனிகேட் பண்ணுமோ அது அவனுக்கு புரிஞ்சிருக்கு, அவ்வளோதான் விஷயம். ஸோ அதுதான் மேட்ரு. இப்போ நமக்கு இந்த வார்த்தைகள் இதெல்லாம் முக்கியமே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பக்கம் பக்கமாக எழுதுன டைலாகுலாம் பார்த்து புலங்காகிதம் அடைஞ்சி அந்த படம் எதுவுமே பண்ணாமல் விட்டுருவோம். கடைசியில் 2.5 மணி நேரத்தை காவு வாங்கிடுவோம். ஆனால் இந்த படம் புரியுது புரியலங்கிறதுலாம் விஷயமே கிடையாது. நீங்கள் நம்பி நாராயண இடத்துல நம்மளை வச்சு பார்க்க முடியும் நம்மளால். இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம், ஆனால் இந்த ஆளோட வாழ்க்கை எனக்கு என்ன கம்யூனிகேட் பண்ணுது அதுதான் மேட்ரு. அதை வந்து இந்த படம் வந்து குறிப்பாக இவர் வந்து எனக்கு இன்னுமே இப்போ இப்போ எனக்கு இவரை பார்க்கும்போது எனக்கு இந்த ஆச்சரியம் தான் இருக்குது. என்னென்னா அகெயின் ஒரு ஆக்டராக இருக்கும்போது அது வேறு. இப்போ முரளி ஒரு நான் அதான் சொல்கிறேன், எனக்கு அந்த பார்வை தான். அதாவது நான் வந்து சினிமாவில் மாதம் எப்படி பார்த்துருக்கோம் நம்ம, அவர் வந்து ஆண்களே விரும்புகிற பேரழகன் தான். சத்தியமாக சொன்னேன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உண்மையில நான் அவரை சைட் எடுத்து, ஏன்னா சச் அ பியூட்டிஃபுல் ஸ்மைல். ஆக்சுவலாக ஒரு ஆண் இவ்வளோ அழகாக சிரிக்க முடியுமானே நமக்கு தெரியாது. நான் அப்படியே அப்படி நான் அவர் பேசும்போது நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும், கரிஸ்மேட்டிக்காக இருப்பார் ஆள். ஆனால் நான் பார்க்கும்போது தொப்பையோட தான் இருக்காரு. ஆனால் அப்போ அது என்னென்னா, அது உண்மை தானே, நீங்கள் இந்த தொப்பையிலேருந்து நீங்கள் திரும்ப பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டிக்கு சில மாதங்கள்லேயே வந்து பையனாக போகணும். ஒரு ஆளாக இருந்து 50 வயசுலேருந்து நீங்கள் வந்து ஒரு 25-30 வயசு ஆளாக மாறுறதுன்னு இருக்கு இல்லையா. நீங்கள் இன்க்ளூடிங் இந்த ஹேர் கலரில் இருந்து எல்லாமே சொல்கிறேன். அதாவது அந்த நம்பி நாராயணன் அவர் கூடவே இருந்திருந்தாலும் என்ன பண்ணியிருப்பாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல நம்பினாரு டேய் அப்படின்னு வேற யாரோ ஒருத்தர் நடிச்சிருந்தா அவர் வந்து என்ன சொல்றது, அந்த ஹீரோ இசம்னு ஒன்று வந்துடும் ஒரு போர்ட்ரேயலில். இப்போ பாலாஜி பேசும்போதும் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்னா, இப்போ இந்த பேட்ரியாட்டிசம் பற்றி நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தான். அதாவது ஆமாம் இல்லை அப்போலாம் இல்லை, அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. இப்போ நீங்கள் அந்த கொடி மேட்டரில் இருந்தே நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு இப்போ ஒரு வேளை இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணாமல் நான் ஒன்று பேசினேன்னா நான் வேறு ஒன்று பேசணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த படம் அப்படி ஒரு திறப்பை நிகழ்த்துது, இந்த விவாதம் அப்படி ஒரு திறப்பை நிகழ்த்துதுன்னு நான் நம்புகிறேன் நான் ஆக்சுவலாக. ஏன்னா சரி இப்போ நீங்கள் நாடுன்னு சொன்னீங்கன்னா அந்த நாடு கைவிட்ட ஒரு ஆள் தானே அது, அதுதான் படம் சொல்லுது ஆக்சுவலாக. அப்போ நம்ம அதை அப்படியும் பார்க்க முடியும் தான் எனக்கு தோணுது இப்போ இந்த ஆமாம் அதுதான் ஆமாம். ஸோ அப்போ அது இப்போ இந்த இந்த பர்டிகுலர் இந்த கலந்துரையாடல் வந்து உண்மை ரொம்ப நிறைவாக ரொம்ப நெகிழ்ச்சியாக ரொம்ப நல்லா இருக்குன்னு அதை ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன். அந்த மும்பை வந்து ஏன்னா
நான் போகிறேன். நான் வந்து வழக்கமாக உங்களுக்கு இங்கே தமிழ் சினிமா தெரியும்ல, நம்ம இன்னைக்கு காலையில் ஒரு ஆஃபீஸ் போவோம், அந்த ஆஃபீஸை விட்டு எத்தனை மாதங்கள் எத்தனை வருடங்கள் கழித்து வெளில வருவோம் தெரியாது. அங்கே இரவு இருக்காது, பகல் இருக்காது, சோறு இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனால் நம்ம வந்து அதாவது இந்த தமிழ் சினிமாவுக்கு நேர்ந்து விட்ட ஆட்கள் தான். ஏன்னா இப்படி தான், இப்படி தான் நம்ம இப்படி தான் இருக்கிறோம். அப்போ அங்கே வந்து பாலாஜி கூட பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஹிந்தி வெர்ஷனில் ஒர்க் பண்ணுற கோ டைரக்டரோ அசோசியேட்டோ வர்றார். மணி ஒரு 5:30 இருக்கும். அப்போ இல்லைண்ணா இங்கிலீஷில் என்ன சொன்னார்னா, மணி வந்து 5:30 ஆச்சு, இன்னும் நீங்கள் இங்கே இங்கேயே இருக்கீங்க, கோ அண்ட் கெட் அ லைஃப் அப்படின்னா. என்னடா 6 எனக்கு சத்தியமாக மண்டை வெடிச்சிருச்சு. ஆமாம், கோ அண்ட் கெட் அ லைஃப்னாரு. யோ நானும் லைஃபே அடகு வச்சு தாயா சினிமாவில் இருக்கிறேன். ஏ 6 எப்போ 6 தான்ப்பா ஆகுது, அதுக்குள்ளே கோ அண்ட் கெட் அ லைஃப். இப்போ இதுதான் நான் சொல்ல வரேன். இந்த இப்போ இப்படியான திறப்புகள் எனக்கு இருக்குது. மும்பை இண்டஸ்ட்ரி வந்து எனக்கு அந்த அனுபவம் வந்து பிரம்மாண்டமானது. அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ண ஸ்டைலு அது இது அதெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. பெரிய சப்போர்ட்டாக இருந்தார் பாலாஜிக்கு வந்து நான் உண்மையிலேயே மனப்பூர்வமாக நன்றி சொன்னேன். ஸோ இதெல்லாம் நடந்து இன்றைக்கி இந்த படம் வந்து இந்த கூட்டம் நடந்தது. நான் திரும்பவும் அருணுக்கும் கார்த்திக்கும் திரைக்களம் வாசக சாலைக்கு வந்து மனப்பூர்வமாக நன்றி சொல்கிறேன். மணி சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி, முரளிக்கு நன்றி, பாலாஜிக்கு நன்றி, எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா நன்றி.